கார்த்திகை மாதம் மற்றும் வடகிழக்கு பருவமழையினால் பூக்கள் விலை உயர்வு. இது குறித்து மாட்டீவின் ஒரு சிறப்பு பார்வை. வடகிழக்கு பருவமழையின் காரணமாக கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்துள்ளது. இதன் காரணமாக பூ விவசாயம் செய்த விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். பூக்கள் செடியிலேயே அழுகி பறிக்க முடியாத சூழ்நிலை. இதனால் பூக்கள் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளது. மேலும் ஓரிரு தினங்கள் வெயிலடிக்க தொடங்கினாலும் பூ மார்க்கெட்டிற்கு பூக்களின் வரவு குறைவாகவே உள்ளது. இந்நிலையில் மொத்த மார்க்கெட்டில் பூக்கள் விலை அதிகமாக உள்ளது. மேலும் சில்லறை வியாபாரிகளும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தரும்படியும் கேட்டுக்கொண்டனர். மேலும் இதுகுறித்து பூ மார்க்கெட்டில் உள்ள வியாபாரி ஒருவர் கூறும்போது, எல்லாருக்கும் வணக்கம். நான் பாளையங்குட்டை மார்க்கெட்டில் வந்து பூக்கடை ஒன்று வச்சுருக்கோம். இப்போ என்ன நிலமைன்னா, இப்போ இந்த கார்த்திகை மாதம் வந்து மழை நேரனால பூ வரத்து கம்மியாயிரும். அதுவும் இப்போ நிறைய கல்யாணம் ஃபங்க்ஷன் இருக்கனால என்னென்னா, இப்போ அங்கே வந்து பூ வரத்து வந்து 5000 கிலோ வர வேண்டிய இடத்துல இப்போ 200 கிலோ 300 கிலோ கேந்தி தான் வருது. ஒரு கிலோ கேந்தி 50 ரூபா வந்துட்டு இருந்தது வந்து இப்போ வந்து 200 ரூபா 250 ரூபா போடுதாங்க ஜங்ஷனில். ஒரு கிலோ ரோஸ் வந்து 350 ரூபா, மல்லிப்பெல்லாம் 3000 ரூபா 3500 ரூபா கிட்ட போகுது. எல்லா விலையும் கூட இருக்குது. ஆனால் வர வேண்டிய கஸ்டமர் வந்து மாலை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் கேட்காங்க. எங்களோட அதாவது சாதாரண நிலம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு, விவசாயிகளுக்கும் பாதிச்சிருக்கு. அவங்கக்கிட்ட வந்து பயிர்கள் மாதிரி பயிர்கள் வந்து மலைக்கு இதாகிற மாதிரி பூச்செடிகளும் எல்லாம் அழுகிருச்சு. சாதாரணமாக 5 ரூபாய்க்கு வந்துருந்த அருகம்புல் வந்து 25 ரூபா போடுதாங்க. துளசி 5 ரூபா வந்துருந்த முடி வந்து இப்போ 20 ரூபா போடுதாங்க. அதனால் எல்லாம் விலை கூடின நேரத்தினால இப்போ வந்து எல்லாமே ரேட்டு கூட தான் இருக்குது. இதை வந்து பொதுமக்கள் வந்து கருத்தில் கொஞ்சம் எங்ககிட்டையும் கொஞ்சம் நியாயமாக வாங்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். எல்லாமே விலை கூட, நாங்கள் இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி தான் கொடுக்கோம். இந்த விலை கூடின நேரத்தில் எங்களுக்கு வியாபாரம் நடக்கிறது வந்து அது வியாபாரமாக இருக்காது. விவசாயிலாம் கஷ்டப்படுதாங்க, அதை வாங்கி விற்கிற நாங்களும் கஷ்டப்படுதோம். இதனால் ஏகப்பட்ட கடையும் அடைச்சிருக்காங்க. இந்த விலைக்கு பூ எடுத்து வியாபாரம் பார்க்கணுமா, அதுக்கு வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தொழிலாளர் வீட்டில் தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் யாரும் கடை வைக்கல. இன்னும் இந்த ஒரு வாரம் இந்த நிலமையில தான் இருக்கும்னு நினைக்கிறோம். மழை பெஞ்சனால இன்னும் வெயில் அடித்து பூ செலுக்க எப்படியும் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருங்காரு அங்கே உள்ள விவசாயி ஒருத்தர்.